பாவபார சுமையத சோர்ந்தே தளர்ந்ததன் ஜீவியமே. ஆ பாவபார சுமையத சோர்ந்தே தளர்ந்ததன் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம், ஏகுவன் பரந்தே வேகம், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடிய சாய்ந்திலை பாரிடுவேன். ஆ சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற டாபிக் வந்து வியாகுலம். தேவன் சிலுவையில அறையப்பட போகிறதற்கு முன்னாடி மரண வியாகுலப்பட்டு அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது அவரோட வேர்வை ரத்தமா சிந்துச்சுன்னு வேதத்துல எழுதியிருக்கு. அப்ப நம்ம வேர்வை ரத்தமா வெளியே வரணும்னா எவ்வளவு வியாகுலம், அவ்வளவு மனது துக்கம். இந்த மாதிரி துக்கத்தை நீங்க அனுபவிக்கிறீங்களா? தேவன் உங்களை அற்புதமா நடத்துவார், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க செய்யாத தப்ப மனுஷங்க நீங்க செய்வீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அதுக்காக அவங்க பேசுறாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏதுவான காரியம்தான் அது. களிமண் குயவன் கையில இருக்கிறது போல நீங்க அவரோட கையில இருக்கீங்க. ஒரு மண்பாண்டம் இருக்கு, அது குயவன் எந்த ஷேப்ல கொண்டு வராரோ அந்த ஷேப்ல அது கொண்டு வராம தப்பான ஷேப்பிங்ல இருக்குன்னா நம்ம என்ன செய்வாங்க குயவன் சொல்லுங்க? அந்த பாட்டை தூள் தூளா அதை நொறுக்குவாங்க. அதை நொறுக்கி மறுபடியும் தண்ணியில போட்டு கலைச்சி மறுபடியும் அந்த ஷேப்பிங் கொண்டு வருவாங்க. அப்போ நீங்களும் அப்படிதானே, நானும் அப்படிதானே. தேவனுக்கு சித்தமில்லாத பாண்டவன் நம்ம உருவாகி இருந்தா அவரை நம்மளை இருதயத்தை நம்மளை அதே மாதிரி பிரேக் பண்ணி அவர் உங்களை ஒரு நல்ல பாண்டமா, அவருக்கு உகந்த பாண்டமா கொண்டு வருவார். உங்க இருதயத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். வர்ஸ் பார்க்கலாமா? சங்கீதம் 31:7. உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். செகண்ட் பார்ட்ல தேவன் சொல்றாங்க, நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். தாவீது சொல்றாரு, உமக்குள்ள நான் மகிழ்ந்திருக்கேன் சப்பா, ஆனாலும் என்னோட இருதயத்தில் உள்ள வியாகுலம் ஆத்தும வியாகுலத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்க. அதே மாதிரி தான் நம்மளோட ஆத்தும வியாகுலத்தையும் தேவன் பார்த்திருக்கிறார். நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். நீங்க சந்தோஷமா இருக்கும்போது தான் தேவன் உங்களோட இடைப்படுகிற காரியம் உங்களுக்கு விளங்கும், உங்களுக்கு புரியும். ஆனா உங்க இருதயத்துல துக்கம் இருக்கலாம், அது தேவன் சமாதானமா அதை மாற பண்ணுவார். வேதத்துல கூட நிறைய பேர் இருதயத்துல வியாகுலம் இருந்திருக்கு, ஆனா தேவன் அதை மகிழ்ச்சியா மாற பண்ணியிருக்கிறார். அதை பார்க்கலாம். ஆதியாகமம்ல 32:7. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்து, ஏசா அவரோட ஜனங்களோட ஏத்து வராங்கன்னு உடனே யாக்கோபுக்கு பாருங்க எவ்வளவு தூக்கம். எதனால? ஏன்னா அண்ணனோட சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாத்தி யாக்கோபு அவர் வாங்கினாரு. அதுக்கப்புறம் ஆசீர்வாதங்களை கூட ஏமாத்தி அவர் வாங்கினாரு. ஆனா தேவன் அவர் இஸ்ரவேல்னு அவரை மாத்திட்டாரு. இப்ப அவர் அடையாளம் மாற்றப்பட்டது. ஆனாலும் அந்த பழைய பாவத்துல உள்ள அந்த காரியத்தை பார்க்கும் போது அவருக்கு எவ்வளவு ஒரு வியாகுலம் உண்டாகுது. ஆனா தேவன் பாருங்க, இவர் மனம் மாறினால அதை ஆசீர்வாதமா அதை மாற்றி விட்டாரு. ஏசா ஓடி வந்து இவரை கட்டி அணைத்து, நீ என்னோட இரு, நான் உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு நான் மகிழ்ந்திருக்கிற அந்த கான்வர்சேஷன் உண்டாயிடுச்சு. அந்த பழி விரோதம் எல்லாம் இருதயத்திலேருந்து எங்கே போச்சு? தேவன் அதை ஏசாவின் இருதயத்திலேருந்து எடுத்து போட்டார். ஏன்னா யாக்கோபு தன்னை ஒப்பு கொடுத்து இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டனால. இன்னொரு இன்னும் கூட இருக்கு பாருங்க, ஆதியாகமம்
42:21 நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மை சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனோட மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். இது யோசேப்போட அண்ணன் தம்பி எல்லாமே இத பண்றாங்க. எப்ப நீ பெனியமினை கூட்டிட்டு வந்தாதான் நான் இவங்களை விடுவேன், ஒருத்தர் என்கிட்ட இருக்கட்டும், நீங்க ஊருக்கு போய் பெனியமினை சேர்த்து அழைத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல போது அவங்களுக்குள்ள பாருங்க, அவங்க செய்த பாவம், அவங்களோட தம்பி யோசேப்ப அவங்க விற்று போட்டாங்க. அவன் எவ்வளவு வியாழப்பட்டிருப்பான், அவ்வளவு சின்ன பையனா இருக்கும் போது தன் சொந்த அண்ணன் தம்பியே நம்மளை காப்பாத்தாம இப்படி வித்து போட்டு அப்பா கிட்ட வேற போய் அவங்க தப்பா பேசுறாங்க. ஒரு மிருகம் வந்து கொன்றுட்டு இந்த பலவர்ண சட்டை இது யோசேப்போடது தானே, நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க இருதயம் எவ்வளவு கடினப்பட்டிருக்கு, தன்னோட சொந்த சகோதரன். அப்போ எவ்வளவாக அந்த பாவம் அவங்கள பாருங்க அந்த இடத்துல உண்டாகுது. என்னைக்குமே நீங்க பாவம் பண்ணாதீங்க, இவ்வளவு பெரிய துரோகங்கள் நீங்க பண்ணாதீங்க. என்றைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில நீங்க அதே இடத்துல நிற்கும் போது உங்களை தேவன் அதை நினைவு கூற பண்ணுவார். மற்றவங்களோட வியாகுலத்தை நீங்க பாருங்க, மன இறக்கமா நடந்து கொள்ளுங்க. ஏன்னா யாருக்குனாலும் எப்பனாலும் அதே வியாகுலம் உண்டாகலாம். அதுக்கு நீங்க சான்ஸ் கொடுக்காதீங்க. தேவன் உங்களை அப்ப ஆசீர்வாதமா அதை வைப்பாரு. ஆனா பாருங்க இந்த இடத்துல அதை ஆசீர்வாதமா அவங்க பயந்து அதை ஒப்பு கொடுத்துட்டாங்கல்ல இந்த இடத்துல, அதனாலதான் நம்மளுக்கு இந்த தண்டனைன்னு அதை உணர்ந்துட்டாங்க. உணர்ந்தனால என்னாச்சு, அந்த தேசத்திலே அவங்க குடும்பத்தோட பிழைத்து இருக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். எல்லா தேசமும் பஞ்சம் இருந்தது, ஆனா பாருங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாச்சு இல்லையா. அதுதான் எல்லாருக்குமே வேதத்துல தப்பு செய்தவங்க எல்லாத்துக்குமே அதே வியாகுலமான சூழ்நிலை உண்டாயிருக்கு. ஆனா தேவன் அதை ஆசீர்வாதமா மாற பண்ணிருக்கிறார். நீங்களும் உங்க ஜீவியத்தை நீங்க பாருங்க. மற்றவங்களை குற்றப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. அப்படியே உங்க ஜீவியத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவன் உங்கள் வியாகுலத்துல ஆசீர்வாதமா, இதே மாதிரி அது எங்க போச்சுன்னு தெரியாம அவரு அது முற்றிலுமா நீங்களே அதை மறந்து போகிற அளவுக்கு உங்களை ஆசீர்வாதத்தினால நிரப்பிடுவாரு. ஆமென்.